ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு லைஃப் டைம் ஹை. நிஃப்டி 22,053 அப்படின்னு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன இமீடியட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 22,115 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து 21,963 வரைக்கும் லோ வந்துட்டு 22,097 அப்படிங்கிற லெவல்ல சாதகமா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சாதகமான ஏற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் வந்து ஐடி துறை. ஸோ நிஃப்டியில் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரிசல்ட். ஆக்சுவலி நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்திலேயே இந்த 8 துறைகள் வந்து எந்த அளவுக்கு சாதகமாகுதோ அதோடு சேர்ந்து பங்கு சந்தையும் உங்களுக்கு ஃபேவர் ஆகும். ஸோ இந்த 8 துறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான துறை. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த 8 துறை இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றும் ஐடி. ஐடி துறையை சார்ந்த பங்குகள் வந்து கன்சிஸ்டண்ட்டான ஏற்றம். இன்னைக்கு ஒரே நாளில் 37,929 டச் பண்ணி 680 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.86% ஏறியிருக்கு. அதுலேயும் இன்னைக்கு விப்ரோ காலையில் வந்து ரிசல்ட் அறிவிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் நல்லா ஸ்டாக் மூவ் ஆகும், ஏன்னா பிகாஸ் ஆஃப் டிசிஎஸ் எக்ஸ்பெக்டேஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்கன்னு. க்ளோஸ் ஆன ரேட்டு 455 நேற்று, இன்னைக்கு ஓப்பன் ஆனது 511-529 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஐடி துறையை சார்ந்த பங்குகள், பேங்கிங் ஸ்டாக்ஸில் பேங்கிங் ஸ்டாக்ஸும் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாங்க, பாசிட்டிவாக போகும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன், இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு சூப்பர் ஃபேவராக கொண்டு போயிருக்கு. முக்கியமாக பேங்கிங் ஸ்டாக்ஸ், ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிமாண்ட் இன்னைக்கு இருந்து. இன்னைக்கு நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட்கேப், பேங்கிங் ஸ்டாக்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் இவங்க எல்லாமே சாதகமான லெவலில் முடிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி விப்ரோ, ONGC, HCLTech, பாரதி ஏர்டெல், டெக்மா கேந்திரா இவங்க எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னராகவும், HDFC லைஃப், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ, பஜாஜ் ஃபின் சர்வீஸ், HR மோட்டார்ஸ் இவங்க எல்லாம் டாப் லூசராகவும் இருக்காங்க. 2,569 பங்குகள் வந்து ட்ரேட் ஆனதுல 1,307 பங்குகள் சாதகமாகவும், 1,189 பங்குகள் டிக்ளைன் ஆகவும், 73 பங்குகளில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு ட்ரேடான ஸ்டாக்ஸில் 159 பங்குகள் வந்து அப்பர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணியிருக்கு, 62 பங்குகள் வந்து லோயர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ட்ரேடான ஸ்டாக்ஸில் 278 பங்குகள் தன்னோட 52 வார ஹையை ரீச் பண்ணியிருக்கு, அதே சமயம் 6 பங்குகள் தன்னோட 52 வாரம் லோவர் ரீச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய நியூஸஸ் இருக்கு, ஒவ்வொரு நியூஸஸையும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக பார்க்கலாம். 15 நாட்கள் தொடர்ந்து நடந்த ஆன்லைன் கோர்ஸோட ரெக்கார்டட் வீடியோ அவைலபிள். கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக சிம்பிளாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் மார்க்கெட்டை நான் எப்படி அணுகிறேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ முதல் செய்திகள், சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம், சாரி முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். டாடா கன்சியூமர் வந்து கேபிட்டல் குட்ஸ் ஆர்கானிக் இந்தியா, அங்கே 7,000 கோடிக்கான அக்ரிஷியேஷன் நியூஸ் வந்து டாடா கன்சியூமர் ஸ்டாக்கை தொடர்ந்து சாதகப்படுத்திட்டு இருக்கு. டாடா கன்சியூமர் ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட 1,000 அப்படிங்கிற அந்த லெவலை தாண்டி 1,190 வரைக்கும் போயிருக்கு. இதோடைய பேட்டர்ன் வந்து அது அகெயின் அந்த பிரேக் அவுட் 1,135 பிரேக் அவுட்க்கு அப்புறமா வந்து கவனிக்கலாம். ஜஸ்டையல் இன்னைக்கு 52 வார உச்சம், ஹெல்த்தியான Q3 ரிசல்ட், அந்த பங்கை வந்து 8% இன்னைக்கு உயர்த்தியிருக்கு. அல்ட்ரா கேப் இன்னைக்கு லோயர் சர்க்கியூட்ல க்ளோஸ் ஆனதுக்கு காரணம் ப்ரமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங்கை கட் பண்ணியிருக்காங்க. துப்பினுக்கு USFDA-லேருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு ஹைபர் டென்ஷன் ட்ரக்குக்காக, இது அந்த பங்கை சாதகப்படுத்தியிருக்கு. கோடி டெக்னோ லேப் எக்ஸ்போர்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணனால அப்பர் சர்க்கியூட்டில் முடிஞ்சிருக்காங்க.
அண்ட் ஐஆர்எஃப்சி இந்த ஒரு வருஷத்துல மட்டும் இந்த ஸ்டாக் வந்து 287% ஏறி இருக்கு. இந்தியன் ரயில்வே ஃபண்ட் கார்பரேஷன் ஐஆர்சிடிசி சாரி ஐஆர்எஃப்சி இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த பங்கு வந்து 14.5% 134 20 ரூபால பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து 134. ஸோ வர்த்தான ஸ்டாக்கு, லாங் டேர்முக்கு இந்த பங்கு நல்ல மூவ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் ஜியோஃபின் ரொம்ப நாளா வந்து ஏறவே இல்லை, ஐபிஓல வாங்கலான்னு சொன்னவங்க ஏன் இறங்குச்சுன்னு கேட்டாங்க. ஸோ ஜியோஃபின் வந்து ரிலையன்ஸ் குரூப், ரிலையன்ஸுடைய பிஸ்னஸ் ஜியோஃபின் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ்ன்னு நிறைய பாசிட்டிவா இருக்கு. அந்த சமயத்துல இந்த பங்குடைய லோவா ரீசெண்டா இந்த ஸ்டாக் 200 லெவல் போயிட்டு இப்ப இந்த ஸ்டாக் வந்து 269 வந்திருக்கு. மேற்கொண்டும் இந்த பங்கு ஏறுற அளவுக்கு த ஸ்டாக் ஹாவ் அ பொட்டன்ஷியல். இன்னைக்கு ஏறினதுக்கு காரணம் Q3 ஏர்னிங் வந்து சாதகமா வரும் அப்படிங்கிற வியூ இந்த பங்கை சாதகப்படுத்தியிருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் SECI-ல இருந்து ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு எலக்ட்ரோ லிஸ்டர் மேனுஃபேக்சரிங்காக, அந்த செய்தி அந்த பங்கு சாதகப்படுத்தி ஏறியிருக்கு. LIC ஸ்டாக் ரைஸ் ஆச்சு, 2 டே லாசிங் ஸ்ட்ரீக்ல இருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. ஆல்கார்கோ கெட்டிங் டிசம்பர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால கெயின் ஆயிருக்கு. IRB இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் NHAI ப்ராஜெக்டோடைய ஒரு எக்ஸிக்யூஷன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. HDFC லைஃப் 2% ஃபால் ஆனதுக்கு காரணம் Q3 எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுல மிக்சடா வந்திருக்கு. ஜொமேட்டோ 4.5 கோடி ஷேர் எக்ஸ்சேஞ்சில் ஹேண்ட் சேஞ்ச் ஆன நியூஸ் வந்து குறைஞ்சிருக்கு. நேற்று நான் BHEL பற்றி போட்டிருந்தேன், அகெயின் இட்ஸ் அ கெய்னிங் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அகெயின் 2.44% ஏறி இருக்கு. BHEL ஸ்டாக் இவ்வளோ ஏறினதுக்கு காரணம் EPC கான்ட்ராக்ட் 15,000 கோடிக்கு ஆர்டர் ரிசீவ் ஆனது இந்த பங்கை சாதகப்படுத்தியிருக்கு. விப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் விப்ரோ வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட நல்ல ரிசல்ட் வந்த காரணத்தினால ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு நல்ல ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வியூ. ஒரே ஒரு ஜம்புக்காக அந்த பங்குல போயிட்டு ஹரிபரி ட்ரேட் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னணி பங்குகள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான லெவல்ல தான் மார்க்கெட்டை வந்து ரீச் பண்ணி முடிஞ்சிருக்கு. அண்ட் மார்கன் ஸ்டான்லி HDFC லைஃப் பங்குக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. சாரி ஓவர்வெயிட் கால் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC லைஃப் தொடர்ந்து ஒரு நல்ல சரிவு. இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் 614 இருக்கு, பட் 780 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. HCL Technologies, one of the fantastic investment stock. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு சாதகமா போகும், 1640 வரைக்கும் போகும் அப்படின்னு ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 1619 வரைக்கும் போயிருக்கு. இண்டஸ்இன்ட் பேங்க் ஒன் ஆஃப் த குட் அண்ட் பொட்டன்ஷியல், எந்த வேகத்துல இறங்குச்சோ அந்த வேகத்துல ரெக்கவரி ஆயிருக்கு. அதுதான் மேனேஜ்மெண்ட், ஏன் நல்ல மேனேஜ்மெண்ட்டை பார்த்து வாங்கணும்னு சொல்றோம்னா இதான் ரீசன். த ஸ்டாக் வந்து 235 இஸ் அ லோ, நவ் த ஸ்டாக் ரேட் இஸ் 1694. இதோடைய லைஃப் டைம் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் 2000. ஸோ அந்த 2000 அப்படிங்கிற அந்த ரேட்டை ரீச் ஆகிடும் அப்படிங்கிற வியூ இருக்கு. இப்போ வந்து இண்டஸ்இன்ட் பேங்க்குக்கு மோதிலால் ஓஸ்வால் வைகால் கொடுத்து 1900 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை 14 பாயிண்ட்ஸ் ஏற வச்சிருக்கு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இட்டாலி பேஸ்டு சின் பே பயோஸ்லேருந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது அந்த பங்குக்கு சாரி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, அது இன்னைக்கு அந்த ஸ்டாக்குக்கு கெய்னிங் செய்தியா இருந்திருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல முக்கியமான பல பங்குகளுக்கு தனிப்பட்ட சாதக செய்தி, முக்கிய பங்கு சந்தைக்கு தனிப்பட்ட சில முக்கிய செய்திகள், அடுத்தடுத்து வரக்கூடிய டேட்டாஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட்டை பாசிட்டிவா இருக்கு. அண்ட் ஒரு ஸ்டாக்கு ONGC 7 வருஷ உச்சம், காரணம் 2 டேஸ்ல மேஜர் கேஸ் ரிசர்வ்ஸ் இந்த பங்கை 7 வருட உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் 14% இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுடைய ஃபெஸ்டிவல் ரொம்ப ஹாப்பியா
மேக்ஸ்டா ரொம்ப நல்ல ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ், குவாலிட்டியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப். ஹாவ் அ ஹாப்பி பொங்கல். நாளைக்கு நடக்க போற அனைவருக்கும் இனிய நாட்பொங்கல் வாழ்த்துக்கள். ஓ, தேங்க்யூ.